அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் தமிழ் மொழி தாளை கட்டாய தகுதி தேர்வாக மாற்றி தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்துள்ளதற்கு மாணவர்கள் அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டு அரசு பணிகளை வடமாநிலத்து இளைஞர்கள் கபலீகரம் செய்வதை தடுத்த தமிழ்நாடு அரசுக்கு அனைத்து தரப்பினரும் நன்றி தெரிவித்துள்ளனர். வேலையில் சேர்ந்த பிறகு 2 ஆண்டுகளில் தமிழ்த்தாள் எழுதினால் போதும் என்று அஇஅதிமுக ஆட்சி திருத்தம் செய்தது. அதை அப்பொழுதே கண்டனம் செய்தோம், தொடர்ந்து கண்டனம் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு இன்றைக்கு ஒரு தீர்வு கிடைத்திருப்பது வரவேற்கத்தக்கது. அதே போல தமிழ்நாடு அரசினுடைய பொதுத்துறையின் கீழ் உள்ள பணிகளுக்கும் தனியே ஒரு ஆணை போடப்படும். அந்த தேர்வுகளும் அப்படித்தான் தமிழ் கட்டாயம் என்று நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதற்கும் மகிழ்ச்சி, வரவேற்பு. அடுத்து தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்றக் கழகம் சொன்ன இன்னொரு வாக்குறுதியையும் இதோடு சேர்த்து நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் தமிழர்களுக்குத்தான் தனியார் துறையில் 75 விழுக்காடு வேலை என்று ஏற்பாடு செய்வோம், சட்டம் செய்வோம் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். மற்ற மாநிலங்கள் பலவற்றில் அப்படிப்பட்ட சட்டங்கள் இருக்கின்றன. எனவே தமிழ்நாடு அரசு தனியார் துறையில் 75 விழுக்காடு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, மரபு வழி மக்களுக்குத்தான் வேலை என்கின்ற சட்டத்தை இயற்றி செயல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். 100% இனிமேல் அரசு பணிகளில் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அதை போலவே தமிழ் கட்டாயமாக தேர்வு எழுதணும் அப்படிங்கிற அறிவிப்பு, இது நிச்சயமாக இன்றைக்கி கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா வேற்று மாநிலத்தவரெல்லாம் இன்றைக்கி வந்துட்டாங்க. அதனால் அந்த மக்களோடு வந்து பார்த்திங்கன்னா பேசுமொழியே இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அதை வந்து முற்றிலுமாக அகற்ற இன்றைக்கி நிச்சயமாக தமிழில் தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்றால்தான் மற்ற தாள்களெல்லாம் திருத்துவ செய்வாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. ஆகவே இன்னைக்கு தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த 2 அறிவிப்புகளும் நிச்சயமாக தமிழ்நாடு இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இது வந்து வரவேற்கத்தக்கது, வரலாற்று சிறப்பு மிக்க அறிவிப்பாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். 200 கொஷின்ஸ் மொத்தம், அதில் 100 கொஷின் வந்து தமிழ் வந்துடும், 200 கொஷின் வந்து ஜிகே வந்துடும். ஸோ அப்போ நாங்கள் ஈஸியாக வந்து உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா நாங்கள் தமிழ் எடுக்கக்கூடிய மார்க்கை வந்து அவங்க ஜிகேல எடுத்துருவாங்க. ஸோ அப்போ அந்த எலிஜிபிள் டெஸ்ட் கொண்டு வந்ததுனால அவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபில்டர் பண்ணிடுறோம். நம்ம ப்ரைவேட்டில் வரக்கூடிய அந்த ஸ்டேட்டில் வரக்கூடிய மக்களை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி தமிழ் தெரிஞ்சிருந்தால் உள்ளே வராங்க. தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதை பயன்படுத்தி நம்ம நிறைய பேர் உள்ளே வரலாம். தமிழ் வந்து இப்போ 100 கொஸ்டின் இருந்துச்சு இப்போ குரூப் 4 பொறுத்த வரைக்கும். ஸோ இத்தனை நாள் வந்து தமிழ் படிக்கிறாங்களா என்ன தெரியாது, ஆனால் இனிமேல் கம்பல்சரியாக தமிழ் படிப்போம். ஸோ வந்து இந்த அரசாணை மூலமாக தமிழ் வந்து இருக்குன்னு ஒரு நம்பிக்கை கிடச்சிருக்கு. தமிழ்நாட்டில் வந்து போட்டித் தேர்வுகளுக்கு வந்து அதிகமாக படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி மாணவிகளும் சரி அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழை வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க முதன்மை படமாக படிச்சிருப்பாங்க. தமிழ் வழியில் படிக்கிறோம் அப்படின்றது வந்து வேலைக்காக மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் மத்தியில் தமிழ் நம்ம நல்லா படிச்சிருந்தால் தான், இலக்கணம் இலக்கியங்கள் நல்லா படிச்சிருந்தால் மட்டும்தான் இது வந்து நம்ம அரசு வேலைக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு மனநிலை வந்துடும். அதனால் இது வந்து போட்டித் தேர்வுக்காக மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு தமிழ் வளர்ச்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்பாடாக தான் இருக்கும். தமிழில் படிக்கிறவங்களுக்கு, அது தமிழ்நாட்டில் படிக்கிறவங்க மட்டும்தான் முன்னுரிமை அப்படின்னு கொடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து தமிழில் படித்தவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவே சொல்லலாம். இதில் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்கிறீங்கன்னா, இதில் முந்தைய அரசு போட்ட இதில் என்னென்னா வேறு மாநிலத்துக்காரங்களும் வந்ததுனால தமிழில் படித்தவங்களோட உரிமையை அவங்க தட்டி பறிச்சுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்து சரியான வாய்ப்பு கிடைக்கல. என்ன தான் நாங்கள் நல்ல மார்க்கே எடுத்திருந்தாலும் அவங்களும் வந்து இருந்த மூலமும் எங்களுக்கு ஏற்கனவே போட்டி அதிகமாக இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எனக்கும் சரி தமிழில் படித்த எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்குதுங்க சார். இதனால் அவங்களுக்கு ஈஸியாக வேலை வாய்ப்பும் ஈஸியாக கிடைக்கிறக்கு சான்ஸாக இருக்குது. ஆக்சுவலி நான் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன் டிஎன்பிஎஸ்சியில், நானே அந்த சிரமத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெளி மாநிலத்திலவங்க கூட உள்ளே வந்து எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ மாண்புமிகு தமிழக முதல்வர் இன்றைக்கி வந்து இந்த ஒரு அறிவிச்சு கொடுத்துருக்கிறனால நம்மளுடைய தமிழ் வழியில் கல்வி பெற்றவங்கள், அதாவது 12 வரைக்கும் 1 to 12 வரைக்கும் படித்தவங்களோ இல்லை காலேஜ் வரைக்கும் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கோ நம்ம குரூப் 1 குரூப் 2 கூட எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் எதன் மூலியமாக கிடைக்கப்படுறது. அதுவும் இல்லாமல் அவங்க ஒரு நல்ல ஒரு அதிகாரியாகவும் சிறந்த விளங்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக நாங்கள் கருதுகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் படித்த ஒரு பொண்ணுங்களுக்கு வந்துட்டு ஒரு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. இது முன்னாடி வந்துட்டு இந்தளவுக்கு இருந்துச்சான்னு தெரியல. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு இந்தளவுக்கு ஒரு முன்னுரிமை அவர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
நான் பார்த்தீங்கன்னா நான் கிராமத்துலேருந்து தான் படித்து வந்துட்டுருந்தேன். இவ்வளோ நாளாக வந்து போட்டித் தேர்வுனாலே ஒரு பயமாகவே இருந்தது. இப்போ அரசு வந்து இப்போது வெளியிட்டிருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பெல்லாம் வந்து ஏற்படுத்தி தந்ததாக இப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் அரசு தேர்வு வந்து எளிதாக வந்து நான் எழுத முடியும்னு எனக்கும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நானும் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக ஆக முடியும்னு தமிழில் கொண்டு வந்திருக்கிறதுனால எங்களை மாரி தமிழ் மீடியம் மாணவர் தமிழே படித்து வந்த மாணவர்களுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. தமிழில் வந்து கம்பல்சரியாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணுன்ற ஒரு காரணத்துக்காகவும் அதே மாதிரி அந்த மதிப்பெண்ணில் குவாலிஃபைடு ஆனால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த பேப்பர் அதாவது அடுத்த தாள்களை ஜிகே பேப்பரை வந்து திருத்துறதுக்கு அவங்க அனுமதிக்க முடியும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது ரொம்ப வரக்கூடிய விஷயம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி கரெக்டாக 45 மார்க்குக்கு மேலே எடுத்தால் தான் அடுத்து ஜிகேயான பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க அப்படிங்கிறக்காக ஒரு அற்புதமான அரசாணையை வந்து அறிவிச்சிருக்காரு. இது ரொம்பவே மகிழ்ச்சி தருது. இதை நாங்கள் ரொம்பவே வரவேற்கிறோம். மேற்கொண்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு உற்சாகமாகவும் உத்வேகமாகவும் இருக்குது. வெளி மாநில மாணவர்கள் வந்து இங்கே படிக்கிறது வந்து இனிமேல் வந்து தமிழ் மொழியை தமிழை முக்கியம் கொடுத்து படித்தா மட்டும்தான் அவங்களுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையும். ஆனாலும் அதை விட எங்களுக்கு தான் வந்து மிக சிறப்பாக வந்து அமைஞ்சிருக்குது. இந்த அரசாணை வந்து எங்களுக்கு வந்து மிக மிக பயனுள்ளதாக இருக்கிறது. ஒரு கிட்டத்தட்ட தமிழில் வந்து 40 மார்க் பக்கம் எடுத்தாலும் வந்து ஒரு எலிஜிபிள் அப்படிங்கக்கூடிய ஒரு இது சொல்லிட்டு இருக்காங்க. அது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.